ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேபுலஸ் செஃப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான ஈஸியான இட்லி உப்புமா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் எப்போவுமே மிச்சமாகிற இட்லியை நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு ஈஸியான இட்லி உப்புமா செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, உடச்சு உளுந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 10 இட்லியை இந்த மாதிரி உதுத்து எடுத்து வச்சுருக்கேன். இட்லியை சூடாக உதுக்காமல் கொஞ்சம் ஆறுனதும் நல்லா கூலானதுக்கப்புறமா இந்த மாதிரி உதுத்திங்கன்னா நல்லா பொலு பொலுன்னு வரும். கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு வடைசட்டி வச்சு அந்த வடைசட்டி நல்லா சூடானதும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 டீஸ்பூன் அளவுக்கு உடச்சி உளுந்து சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கிக்கோங்க. அந்த உடச்சி உளுந்து நல்லா பொன்னிறமாக செவந்து வரட்டும். பாருங்கள், உடச்சி உளுந்து நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது பொடியை கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வணக்கிக்கோங்க. நான் இன்னைக்கு 3 பச்சை மிளகாயை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வணக்கிக்கோங்க. இப்போது ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நம்ம உதுத்து வச்சிருக்கிற இட்லியை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே பெரிய பெரிய கட்டிங்லாம் இருக்குது அந்த இட்லியை. அதை வந்து நம்ம கையில் எடுத்து கொஞ்சம் நல்லா உதுத்து விட்டுக்கலாம். நல்லா சின்ன சின்ன பீசஸாக நம்ம உதுத்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஒரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.